ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா செம்மை கிச்சன். திரும்ப உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக ஒன்று பார்க்கலாம். காலிஃப்ளவர் பகோடாவும் இஞ்சி டீயும் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இஞ்சி டீயும் காலிஃப்ளவர் பகோடாவும் ஈவினிங் டைமில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு, நல்லா க்ளீனாகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு வடிகட்டி மாதிரி நல்லா வடிகட்டி வச்சுட்டேன். இதில் போட்டுக்கலாம், ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நான் இப்போ வந்து ஒரு தோராயமாக போடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு எது கொஞ்சம் எக்ஸஸாக தேவைப்படுதோ அப்போ நம்ம போட்டுக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் போட்டுக்கிறேன். வந்து இது ஒரு பெரிய காலிஃப்ளவர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒன்றும் வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் எதுவும் சேர்க்கலை. கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இது பஜ்ஜி மாவு, நம்ம வழக்கமாக பஜ்ஜி செய்கிற பஜ்ஜி மாவு தான் இது. பஜ்ஜி மாவில் அதையும் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காரம், பஜ்ஜி மாவில் கொஞ்சம் லைட்டான காரம் தான் இருக்கும். கொஞ்சம் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாவது சேர்க்கணுமா அப்படின்றத பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். தண்ணியை வந்து நிறைய ஊற்றிட போகிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் போட்ட மாவு எல்லாமே கரெக்டாக இருந்தது, கொஞ்சம் உப்பும் காரமும் மட்டும் கம்மியாக இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் வந்து போட்டு நான் கலந்துட்டேன். இப்போ கரெக்டான டேஸ்ட்டில் இருக்குது. இப்போ நான் கலந்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலிஃப்ளவர் அந்த பீஸ் மேலேயும் லைட்டாக கோட்டிங் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு போதும், ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இப்போ இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இது ஒன்றுமே பயப்பட வேணாம், நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக போட்டாலுமே நல்லா அழகாக வெந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து பக்கத்தில் நம்ம பகோடா வெந்துட்டுருக்கு, இங்கே டீ போடுறேன் நான். பால் நல்லா கொதிக்குது. பால் கொதிக்கும் போதே இஞ்சி வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சியும் பாலுமே நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சியும் பாலும் நல்லா கொதிச்சிச்சு, ஒரு 2 நிமிஷம் கழித்து டீ தூள் போடுறேன். உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லை மீடியமான கலர்னால் நான் போட்ட அளவுக்கு போதும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். டீயை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்டான டீ கிடைக்கும். அந்த இஞ்சி சாறு டீயோட எசன்ஸ் எல்லாம் இறங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா டீ கொதிக்கட்டும். இப்போது நம்ம பகோடா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலே கோட்டிங் நல்லா வெந்துடுச்சு. அதை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அது உங்களுக்கு நல்லா எல்லாமே வந்து எண்ணெய் பூரா அதில் இறங்கிடும். ரொம்பவே ஈஸி. நான் வந்து கலர் எதுவுமே ஆட் பண்ணல, அந்த பஜ்ஜி மாவோட கலர் மட்டும்தான் சில்லி பவுடர் போட்டேன். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா கேசரி பவுடர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். டீ நல்லா கொதிச்சிச்சு, அதோட நல்லா இஞ்சி வாசனை நல்லா வருது. இப்போ வந்து சர்க்கரையும் நான் இதிலே சேர்த்துட்டேன், நல்லா சர்க்கரையும் கரைஞ்சிச்சு. டீக்கு எவ்வளோ சர்க்கரை வந்து அவங்கவுங்க விருப்பப்படி போட்டுக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா இஞ்சி டீ ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த சாயங்காலம் நாங்கள் இதோட என்ஜாய் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல டிஷ்ஷில் உங்களை நான் சந்திக்கிறேன்.